السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்முயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் மின்னலும் மின்னோட்டமாக. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாம் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக நெகிழ்வூட்டும் நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழே இஸ்லாமிய வரலாற்றிலே இடம்பெற்ற முக்கியமான சம்பவங்களும் அந்த சம்பவங்கள் ஊடாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகளையும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்றைய தினம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இறுதி நாட்கள் சம்பந்தமாக சில நிகழ்வுகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நபி தோழர்களாக இருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய பிறகு முஸ்லிம்களுடைய அணி மிகப்பெரிய ஒரு பலத்தை பெற்றது. முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற கொள்கையை சொல்லுகின்ற நேரத்தில் அடிகளும் உதைகளும் பல இன்னல்களையும் துன்பங்களையும் முகம் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இஸ்லாத்தை ஏற்ற நிகழ்வு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்தது. எல்லா சந்தர்ப்பத்திலும் இஸ்லாத்தை நிலைநிறுத்துவதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் நின்றார்கள். காஃபிர்களுடைய தலைவர்கள் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வீரத்திற்கு முன்னால் தலை குனிந்து நிற்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். வெறுமனே வீரம் மாத்திரம் அவரிடம் இருக்கவில்லை. பொதுவா வீரம் இருந்தா மண்டை ஓஃப் ஆகும். நிறைய பேருக்கு பலத்தை காட்டினா மண்டை மூளை ஓஃப் பண்ணிடுவாங்க. மூளை இருந்தா அந்த இந்த தைரியம் இருக்காது. இந்த மாதிரி குறைவு கூடுதல் குறைவா தான் இருக்கும். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் இல்லை. இந்த மார்க்கத்தை அறிவதில் மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஒரு நாள் அவர் தொழிலுக்கு சென்றால் மறுநாள் அவர் மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்வார்கள். அவர் தொழிலுக்கு செல்லுகின்ற நாளில் ரசூலுல்லாவிடமிருந்து செய்திகளை அறிந்து கொள்வதற்காக தன்னுடைய அண்டை வீட்டாரான அன்சார் தோழர் ஒருவரை நியமித்திருந்தார். என்னுடைய வருமானத்தில் உங்களுக்கு பாதி தர்றேன், நான் தொழிலுக்கு போற நாளைக்கு நீங்க ரசூலுல்லாவிடம் செல்ல வேண்டும், சென்று மார்க்க செய்திகளை கற்றறிந்து அதை எனக்கு அப்படியே பாஸ் பண்ணிடணும். இப்படி ஒரு மெத்தட்ல ஒரு நாள் தொழில் என்றும் மறுநாள் அல்லாஹ்வின் தூதரிடம் இருந்தும் தொழிலுக்கு செல்லும் நாளில் கற்கக்கூடிய மார்க்கத்தை ஒரு தோழரிடமிருந்து அறியக்கூடிய விதத்தில் மார்க்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தெளிவுள்ளவராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சில சந்தர்ப்பங்களில் இஸ்லாமிய வரலாற்றிலே சில சட்டங்கள் அமுலுக்கு வந்தது. அல்லாஹ்வினால் வஹி மூலம் அறிவிக்கப்பட்டு அந்த சட்டங்கள் எல்லாம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு ஏற்றவாறு வந்திருக்கிறது. பத்ர் போர்க்களத்திலே கைதிகளை என்ன செய்யலாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஆலோசனை செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் இருவரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க, கைதிகளை வந்து நஷ்டஈடு தொகையை பெற்றுக்கொண்டு விடுவித்து விடலாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனா இந்த முடிவு வந்து ஒரு ஆரோக்கியமான முடிவு இல்லை. இது அல்லாஹ்வின் தூதரும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எடுத்த முடிவு. ஏன் ஆரோக்கியமான முடிவு இல்லைன்னு சொன்னா, கைதிகளாக யாரையாவது அனுப்பி விட்டோம் என்றா திரும்ப அவங்க என்ன செய்வாங்க, எதிரிகளுடைய படையோடு சேர்ந்து மீண்டும் போருக்கு வருவார்கள். அதனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா அடிமைகளாகவே வைத்துக் கொண்டார்கள். அல்லது அவர்களுக்கு போருக்கு வந்ததுனால கொலை செய்யறதுக்கு தானே வந்தீங்க, எனவே உங்களுக்கு மரண தண்டனையை விதிக்கிறோம் என்று மரண தண்டனையை விதிப்பாங்க. உண்டு அடிமைகளாக காலம் முழுக்க அந்த யாரு போர்ல வெற்றி பெறாங்களோ அவங்கள பிடியில நிக்கணும். அல்லது அவர்கள் குற்றம் செய்வதற்காக வந்ததனால மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவங்களோட கதையை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுக்கு மாற்றமாக நஷ்டஈடு தொகையை நீங்கள் பெற்றுக் கொள்வது தவறு என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கருத்து வச்சாங்க.
ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரலி அல்லாஹு அன்ஹு அடிப்படையில் தீர்மானித்து கைதிகளை விடுவிக்கிறாங்க. குர்ஆன் வசனம் இறங்குது, நபியே நீங்க எப்படி கைதிகளை விடுவித்து நஷ்டஈடு தொகையை பெற்றுக்கொள்வீர்கள்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற கருத்துக்கு ஏத்த மாதிரி அதை கண்டித்து, இறை தூதரை கண்டித்து குர்ஆன் வசனம் இறங்குது. இதே மாதிரி நயவஞ்சகருடைய தலைவன் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் யூதனாக இருந்து பிறகு இஸ்லாத்தை ஏற்றதாக நடித்து இஸ்லாமிய சமூகத்துக்குள்ளே இருந்து கொண்டு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருந்தார். அவன் மரணிக்கின்ற நேரத்தில் அவனுடைய மகன் அப்துல்லா என்பவர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே அவரை கஃபன் செய்யணும், என்னுடைய தந்தை வெளிப்படையா முஸ்லிமா தானே இருந்தாரே, முனாஃபித்தனம் செஞ்சு கொண்டிருந்தது ஊர் மக்கள் எல்லாருக்கும் தெரியும். மகன் என்ன சொல்றாரு என்றால், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய தந்தைக்கு நான் கஃபன் செய்யணும், உங்களுடைய கமீஸை தாருங்கள். கமீஸ் என்று சொன்னா இதுதான் கமீஸ், ஆனா அரபிகள் கொடுத்த கமீஸ் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், கிட்டத்தட்ட முழங்கால் வரைக்கும் நீளமா இருக்கும். இந்த வடிவத்துல முழங்கால் வரைக்கும் நீளமா இருக்கும், இந்த பட்டன் எல்லாம் கிடையாது, மேல மட்டும்தான் பட்டன் இருக்கும். இந்த ஹமீஸை தாங்க அவருக்கு கஃபன் துணியாக நான் ஆக்கி கொள்றேன் என்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஹமீஸை கொடுக்குறாங்க. பிறகு அவர் அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூலுக்கு தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கும் சரி நான் வர்றேன் என்று சொல்றாங்க. ஆனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை தடுக்கிறாங்க. அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்த கூடாது, அவங்க இஸ்லாத்தின் எதிரிகள், துரோகிகள், அவங்களுக்கு எப்படி நீங்க பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்று சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தள்ளிவிட்டு ஒரு பதில சொல்லிட்டு போறாங்க. அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்டாலும் சரி கேட்காட்டாலும் சரி அல்லாஹ் முனாஃபிக்குகளை மன்னிக்க மாட்டான்னு தான் சொல்றான், ஆனா அல்லாஹ் எனக்கு பாவ மன்னிப்பு கேட்கலாம் என்றும் தந்திருக்கிறான், வாய்ப்பு தந்திருக்கிறான், எனவே நான் தொழுகையை நடத்துவேன் என்று சொல்லி தொழுகையை நடத்துறாங்க. அதை கண்டிச்சு குர்ஆன் வசனம் இறங்குது, இப்படி நடத்த கூடாது, நீங்க முனாஃபிக்களுடைய கபறுகள்ல ஒருபோதும் நிற்க கூடாது, அவங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எதிரிகள் என்று தெரிந்த பிறகு நீங்க எப்படி நிற்கலாம், இது தவறான செயல் என்று கண்டிக்கப்படுகிறது. அதே மாதிரி இந்த ஹிஜாபுடைய சட்டம் இருக்குது, ஹிமார் சட்டம், ஹிஜாப் சட்டம். ஆரம்ப கால முஸ்லிம் பெண்கள் எல்லாம் எக்ஸ்ட்ரா துணி இல்லாம மேலாடை இருந்துச்சு, மேலால போத்தி கொள்ற ஒரு மேலாடை, எக்ஸ்ட்ரா துணி இல்லாம உபரியான ஒரு மேலாடை இல்லாமல் இருந்தார்கள். முஸ்லிம் அல்லாதவர்கள் போலதான் இருந்தாங்க. உமர் ரலி அல்லாஹு அன்ஹு தான் கோரிக்கை வச்சு இந்த ஹிமார் ஏதாவது எக்ஸ்ட்ராவா போத்தி கொள்றதுக்கு வச்சா நல்லம் இல்லையா என்று சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் முழுமையா ஒரு திரைக்குள்ள போனா நல்லோ, முழுமையா ஹிஜாபுக்குள்ள திரைக்குள்ள அல்லாஹ்வின் தூதருடைய மனைவிமார்கள் செல்லட்டும், உங்ககிட்ட நல்லவங்களும் வராங்க கெட்டவங்களும் வராங்க, எனவே வந்து அது நல்லா இருக்காது, உங்களுடைய குடும்பம் நல்ல பரிசுத்தமா இருக்கணும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா அதையும் ஏற்றுக்கொள்கிறார். இப்படி இன்னல்லாஹு ஜஆலல் ஹக்க அலா லிஸானி உமர், அல்லாஹ் தஆலா உமருடைய நாவிலே சத்தியத்தை நிலைநிறுத்த செய்து விட்டான், சத்தியத்தை நிலைநிறுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற அளவுக்கு மார்க்கத்தில் கூர்மையான அறிவுள்ளவர்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு? பல பேர் பல வடிவத்தில் சட்டைகள் அணிந்திருந்தார்கள், கமீசுகள். ஒருத்தர் வந்து மார்பு அளவுக்கு கமீஸ் அணிஞ்சிருக்கிறார், இன்னொருத்தர் வந்து இடுப்பு அளவுக்கு கமீஸ் அணிஞ்சிருக்கிறார், இன்னொருத்தர் முழங்கால் வரைக்கும் கமீஸ் அணிஞ்சிருக்கிறார், இன்னொருவர் தரையில் இடுப்படும் அளவுக்கு கமீஸ் அணிந்திருக்கிறார். கமீஸ் இங்க நான் சொன்ன டிரெஸ் தான், ஆனா நீளமாக அணிந்திருக்கிறார். அதுல உமரை நான் பார்த்தேன், அவர் தரையில் இழுபடும் அளவுக்கு நீளமான கமீஸை அணிந்திருந்தால் சாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாருந்து கமீஸுக்கு விளக்கம் என்ன, சட்டை அணிந்திருந்ததா சொல்றீங்களே அதுக்கு விளக்கம் என்னன்னு கேட்டவுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது மார்க்க கல்வி, மார்க்க பற்று. உமர் ரலியல்லாஹு மார்க்க பற்று எவ்வளவு அப்ப தரையில இழும்படுற அளவுக்கு மார்க்க பற்று. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன நற்சான்றிதழ். இது மாத்திரமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் மேராஜில சொர்க்கத்தை நான் கடந்து செல்கின்ற நேரத்தில் அழகான ஒரு மாளிகையை பார்த்தேன், அந்த மாளிகைக்குள்ள நான் நுழையலாம் என்று ஆசைப்பட்டேன். அப்படி காட்சியில் இருந்திருக்கும். அப்ப உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இது யாருடைய மாளிகை? இது வந்து உமர் இப்னு கத்தாபுடைய மாளிகை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படியா, அப்படியான நுழைய தேவைன்றாங்க. ஏன்னா அவர் ஒரு ரோசக்காரரு, பர்மிஷன் எல்லாம் ஏன் போனீங்க என்று கேட்டாலும் கேட்டுருவாரு, அதனால போகலன்றாங்க. இப்படி சொர்க்கம் உறுதி செய்யப்பட்ட, சொர்க்கத்துக்கு நச்செய்தி கூறப்பட்ட ஒரு நபித்தோழர், இன்னும் ஏராளமான சான்றுகள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். இஸ்லாமிய வரலாற்றில் இரண்டாவது ஹலீஃபாவாக 10 வருடங்களுக்கு மேற்பட்ட, 10 வருடங்களும் ஒரு சில மாதங்களும் ஆட்சி புரிந்தார்கள்.
இந்த ஆட்சி காலத்துல எந்த அளவுக்கு அவர் ஆட்சியை சிறப்பா செஞ்சாருன்னா இதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பாக சொல்கிறார்கள். ஒரு முறை நான் கனவு கண்டேன், அபூபக்கர் ஒரு கிணற்றிலே நீர் இறைத்துக் கொண்டிருந்தார். ஒரு வாளியை நீர் இறைத்தார், இரண்டாவது வாளி நீர் இறைத்தார், அதை விட அவருக்கு முடியல, சோர்வடைந்து விட்டார், சோம்பரமாயிருச்சு, அவருக்கு முடியாம போச்சு, மாச்சல் ஆகிடுச்சு. பிறகு அந்த வாளி உமரிடம் கொடுக்கப்படுகிறது, அந்த வாளி பெரிதாக்கப்பட்டது. உமர் நீர் இறைக்கிறார் இறைக்கிறார் இறைக்கிறார், நீர் இறைப்பதில் எந்த ஒரு முடிவும் இல்லாத அளவுக்கு, மக்கள் எல்லாம் பயனடைகின்ற அளவுக்கு நீர் இறைத்துக் கொண்டே இருந்தார். ஆட்சியை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அபூபக்கர் ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு 10 வருஷத்துக்கு மேல ஆட்சி செஞ்சாங்க. நீர் இறைத்து கொடுக்கிறாங்கன்னா மக்களுக்கு பயனுள்ள வேலை, பயனுள்ள ஆட்சி, மக்களுக்கு நல்லது செய்யற ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஆட்சியில ஒரு பிரம்மாண்டம், ஆட்சியில ஒரு செழிப்பு, ஆட்சியில ஒரு நீதி. இன்னைக்கு ஆட்சி என்றாலே என்ன? ரணில் ஆட்சி, கோட்டாட ஆட்சி, மஹிந்தட ஆட்சி, கண்டவண்ட ஆட்சி, நிண்டவண்ட ஆட்சி என்று பேசுவோமே. ஆட்சி நல்லவன்றதுக்கே நாங்க எதோ அளவு கூட சொல்லுவோம், ஆட்சி நல்லவன்றதுக்கு எதோ அளவு கூட சொல்லுவோம். பொருட்களுடைய விலை குறைவு, விலைவாசி குறைவு, பெட்ரோல் விலை குறைச்சிருக்கிறான், இதுதான் நல்லத்துக்கு அடையாளமா? இது நல்லத்துக்கு அடையாளமா? இது ஆட்சியில ஒருத்தன் வந்த செஞ்சே ஆகணும். இதெல்லாம் சிறப்பெல்லாம் இல்ல, செஞ்சே ஆக வேண்டியது. ஆட்சியில நல்லதா கெட்டதா என்பதற்கு அளவு என்ன தெரியுமா? ஆட்சி நீதமாக நடக்கிறதா இல்லையா, நீதி செலுத்தப்படுகிறதா இல்லையா, நீதி நிலைநாட்டப்படுகிறதா இல்லையா. மறுமையிலே 7 கூட்டத்தாருக்கு எல்லாம் நிழல் வழங்குகிறானே, அதுல முதலாவது நிழல் யாருக்கு? எந்த கூட்டத்தாருக்கு? அல் இமாமும் ஆதிலும், நீதி செலுத்தக்கூடிய ஆட்சியாளன். பாத்தீங்களா, இஸ்லாம் எங்கெல்லாம் ஆட்சியை பத்தி பேசுதோ அங்கே நீதியை பற்றி பேசும். நீதி நிலை நிறுத்தப்பட வேண்டும், நீதி நிலைத்துவது நிலை நிறுத்தப்படுவதுதான் நல்ல ஆட்சிக்கு அளவுகோல். நல்ல ஆட்சி என்று சொன்னா நீதி இருக்கணும், சட்டத்துல சமமா இருக்கணும், தாழ்ந்தவன் உயர்ந்தவன் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது, ஏன் ஜாதிக்காரன் ஓன் ஜாதிக்காரன் என்று வேறுபாடு இருக்கக்கூடாது. அப்படி நீதிய பக்காவா நிலைநிறுத்தக்கூடிய ஆட்சியாக இருந்தது நல்ல ஆட்சி. அந்த ஆட்சிக்கு யாரு சொந்தக்காரரா இருந்தாரு? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக சிறந்த ஆட்சியை நடத்தினார்கள். காந்தி போன்றவர்கள் எல்லாம் பாராட்டு அளவுக்கு, இந்த 21வது நூற்றாண்டுல இருந்தவர்கள் எல்லாம் பாராட்டு அளவுக்கு ஒரு ஆட்சி செலுத்தினாங்க. இது வெறுமனே வாய் வார்த்தை இல்ல, உண்மை. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு சொந்தக்காரரா இருந்தார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கடைசி தலையெழுத்து எப்படி அமைய போறதுன்றது முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க, முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. இவர் ஆட்சியாளர், பிரம்மாண்டமான ஆட்சி. கிட்டத்தட்ட உமர் ரலியல்லாஹு காலத்துல உலகத்துல 1/3 அளவுக்கு நிலப்பரப்பு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள வந்து சேருது. ஆனாலும் அவ பாதுகாப்பு எப்படி பலமா இருக்கும்? 1/3 உலகத்துல ஆட்சினா ஆட்சி தலைவருக்கு ஜனாதிபதிக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு சட்டப்பு எல்லாம் இருக்கும். ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க? ஒரு முறை உஹது மலைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்களும் 4 பேர் உஹது மலைக்கு ஏறுகிறார்கள். ஏறுகின்ற நேரத்தில் ஃபரஜஃப பிஹிம், உஹது மலை வந்து கொஞ்சம் குலுங்குது, அசையுது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அமைதி பெறு, அமைதியாக இரு, உள்ளதுக்கு ஓட, அமைதியாக இரு. ஃபைன்னமா அலைக்க நபியும், உன் மீது ஒரு நபி இருக்கிறார். வசித்தியக்குன், உன் மீது ஒரு சித்திக் உண்மையாளர் இருக்கிறார். வசஹீதானி, உன் மீது 2 சஹீதுகள் இருக்கிறார்கள். உயிரோடு இருக்கும் பொழுது உலது மலை மேல இருந்த 4 பேருடைய தலையெழுத்த ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஒரு நபி ஒரு சித்திக் 2 பேரும் இயற்கை மரணத்தை அடைவார்கள். அவர்கள் 2 சஹீதுகள், ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள், அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அவர்கள். இருவரும் கொலை செய்யப்படுகிறார்கள். 2 ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்சிட்டாங்க. இது மாத்திரமா? ஒரு உமர் ரலியல்லாஹு வர்றாங்க,
கமீசன் அபியல் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெண்மை நிற ஆடையை அணிந்து வருகிறார் ஃபகால சௌபுக ஹாதா ரசீலுன் அம் ஜதீதுன் உமரே ஒரு அழகான டிரெஸ் போட்டு வந்திருக்கிறீங்க கழுவி போட்ட டிரெஸ்ஸா அல்லது புதுசா வாங்கின டிரெஸ்ஸா ரசூல் கேட்கிறாங்க நம்ம அதிலும் கேட்கிற பேச்சு மாதிரி தான் இருக்குது கழுவி பயன்படுத்தினதா அல்லது நியூ டிரெஸ்ஸா என்று கேட்கிறாங்க பெண்கள் அதிகமா கேட்டுக்கொள்வாங்களே டிரெஸ் பத்தி ரசூல உமர் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க அப்போ சொல்கிறாரு பல் அல்லா பல் ரசீலும் அல்லா இந்த புதுசெல்லாம் இல்ல கழுவி போட்டது தான் ரசீலும் கழுவி போட்ட டிரெஸ் தான் கால ரசூலா சொல்றாங்க அல்பஸ் ஜதீதன் உமரே உங்களுக்கு புதிதான ஒரு ஆடை அணிவிக்க செய்வானாக அல்லா வாய்ஸ் ஹமீதன் உங்களை புகழுக்குரிய நிலையிலே அல்லாஹ் வாழ வைப்பானாக வமுத் சஹீதா உங்களை சஹீதான ஒரு நிலையில் அல்லாஹ் மரணிக்க செய்வானாக சஹீதான நிலையில் அல்லாஹ் மரணிக்க செய்வானாக உமர் ரலி அல்லாஹ் தலையெழுத்து சஹீதான ஒரு மரணத்தை தழுவக்கூடியதாக அமையும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்கூட்டியே பிரார்த்தனை செய்து விட்டார்கள் உமர் ரலி அல்லாஹ் அவர்களே அல்லாஹ்விடத்திலே என்ன துவா செய்வார்கள் தெரியுமா அல்லாஹும் ருசுக்னி ஷஹாதத்தன் ஃபீ சபீலிக் இறைவா உன்னுடைய பாதையிலே சஹாதத்தான மரணத்தை எனக்கு தந்து விடுவாயாக வஜ்அல் மௌதி ஃபீ பலதி ரசூலிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய மரணத்தை உன்னுடைய தூதருடைய ஊரிலே மதீனா நகரிலே மரணிக்க செய்து விடுவாயாக நான் மரணிக்கிறதா வெளிநாடுகள் எல்லாம் மரணிக்க கூடாது மௌத்தா போனா ரசூல்லாவுடைய ஊரான மதீனாவை தான் நான் மரணிக்கவே இறைவா ஆனா இந்த மௌத்து சகாதத்தா இருக்கணும் ஒரு துவா கேட்டார் இப்படி துவா கேட்டுக்கொள்ளலாம் இறைவா என்னுடைய உயிர் சகாதத்தான ஒரு நிலையிலே உன்னை வந்து அடையணும் என் மௌத்து சாதத்தான மௌத்தாக ஆகணும் என்று துவா கேட்கலாம் ஆனா ரெடியாக நிற்கணும் துவா கேட்டுட்டு கத்தி குத்துப்பட்டா கத்தி குத்தலாம் பட முடியாது என்று சொல்ல இயலாது தாங்கிக்கொள்ளணும் தயாராகணும் அதை எதிர்கொள்வதற்கு தயாரான பணியிலே நிற்க வேண்டும் சும்மா போயிட்டு அடுத்தவனெல்லாம் தாக்குறது இல்லை அடி அடி அடியோட விழுந்தா அல்லாத பாதையில போய் வீட்டுக்குள்ள போறவே போட்டி கொண்டு நடுங்கி கொண்டு இருக்க கூடாது ஏன்னா அதான் துவா கேட்கிறோமே சாதத்தான மௌத்து தான் வரணும் கேளுங்க நல்ல ஒரு துவா தான் இது கேட்டோம்னா அல்லாஹ் தஆலா எங்களுடைய மரணத்தை சாதத்தாக்கினா கபர் வாழ்க்கையே இல்லாம சொர்க்கத்தில பச்சை நிற பறவை வடிவத்திலே பகல் முழுக்க சொர்க்கத்திலே கனிகளை அனுபவித்துக் கொண்டு இரவு நேரங்களிலே அல்லாஹ்வுடைய அரசுக்கு கீழே விளக்குகளை போன்று தொங்கு விடப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம் கபர் வாழ்க்கை லெஃப்ட் கபர் வாழ்க்கை இல்லாம போகும் இந்த துவாவை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கேட்கிறாங்க கேட்ட மாதிரி ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த நிகழ்வு நிகழ்கிறது அமர் பின் மைமூன் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் இந்த செய்தியை கண்களால் பார்த்து கொண்டு அறிவிக்கிறார் பார்த்த செய்தியை நேரடியாக பார்த்த செய்தியை அறிவிக்கிறார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மரணத்திற்கு சஹாதத்துக்கு முகம் கொடுப்பதற்கு ஒரு இரு நாட்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு போல் முன்பதாக சில நபித்தோழர்களிடம் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பேசுறாங்க அவர்களுக்கு முடியாத வரிகளை சுமக்க முடியாத வரிகளை அவர்கள் மீது நீங்கள் விதித்தீர்களா என்று கேட்டார்கள் அப்ப அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க காலா அம்மல்லாஹ அமரன் இயல உமுத்தீகத்துன் மாஃபிஹா அவங்களுக்கு முடியுமான சுமந்து கொள்வதற்கு இயலுமான வரிகளை தான் நான் விதித்தேன் என்று அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்கறாங்க உன்னரா அன் தகுனா ஹம்மல் துமல் அர்ல மாலா யுதீகும் அவங்களுக்கு சுமக்க முடியாத வரிகளை நீங்கள் விதித்தீர்களா என்பதை சிந்தித்து பாருங்கள் ஆட்சி செய்ய வேண்டாம் சரியா செய்யணும் மக்களை சிரமப்படுத்த கூடாது கவனமா நாங்கள் இருக்கோம் என்று சொல்லி ஒரு ஆட்சியாளரை நியமிச்சா கவர்னரை நியமிச்சா ஏனோ தானே வேண்டிய ஆட்சி போறதுக்கு விடாம அதை பின்தொடர்ந்து ஃபீட்பேக் எடுக்கிறாங்க ஃபீட்பேக் சூப்பர்விஷன் ஃபீட்பேக் எடுக்கணும் ஒரு பொறுப்பு கொண்ட ஒருத்தரை போட்டோம்டா அவர் என்ன பண்றாருன்னு அப்படி பார்த்து கூட கூடாது என்ன நடக்குது என்று விசாரிக்கணும் சரியா நடத்துறாங்களா சரியா தான் வண்டி ஓடுதான் கவனிக்கணும் இத பாக்குறாங்க அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க லைன் சல்லமன் அல்லாஹ் அல்லாஹ் என்ன மட்டும் உயிரோடு கொஞ்ச நாள் வாழ வச்சான் என்று சொன்னா லா அத அன்ன அராமில அஹலல் இராக்
இராக்கிலே விதவை பெண்களாக யார் இருக்கிறார்களோ லா யஹ்தப்ன இலா ரஜுலின் பாதி அபதா, எனக்கு பிறகு எந்த ஒரு ஆணுடைய தேவையிலும் கையேந்த கூடிய ஒரு நிலையில் அவர்களை விட்டு வைக்காமல் நான் செழிப்பான ஒரு நிலையை ஈராக்குக்கு ஏற்படுத்துவேன் என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். ஆனால் கொஞ்ச நாளிலேயே உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுகிறார்கள். ஆட்சியாளர் மைண்ட் எப்படி இருக்குது பாருங்க. பெண்கள், விதவை பெண்கள் சிரமப்படக்கூடாது, எந்த ஆண் கிட்டையும் கையேந்திர நிலையை வைக்கக்கூடாது, கண்ணியமா அவங்க வாழணும். ஏன்னா கணவன் இல்லை, வீட்டுல வாழ்வாதாரம் பார்க்கறதுக்கு கணவன் இல்லை விதவை பெண்களுக்கு. அப்ப அவங்க வாழணும், அவங்க ரோட்ல அலைஞ்சி திரிஞ்சி அவங்க கஷ்டப்பட்டு உழைக்க போனா சமூகத்துல பலவிதமான நரிகளும் புலிகளும் ஓநாய்களும் காத்து கொண்டு இருக்கிறது அவங்களை வந்து வேட்டையாட. அதனால உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, ஆண்களிடம் கையேந்தாத ஒரு செழிப்பான நிலையை நான் ஏற்படுத்துவேன், அல்லாஹ் எனக்கு வாழ்நாளை நீடிக்க வைத்தால். ஆனா செய்ய முடியல, அதுக்குள்ள அவருடைய சாகத்தான மரணம் ஏற்படுகிறது. அறிவிப்பாளர் சொல்கிறார், ஃபமா அதத் அலைஹி இல்லா ராபியா, இத சொல்லி நாலு நாள் போகல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விஷயம் நடக்குது. ஆனா அவர் சொல்கிறார், அந்த நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா, அது ஒரு ஃபஜ்ருடைய நாள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மா பைனி வ பைனஹு இல்லா அப்துல்லா இப்னு அப்பாஸ், அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னையும் தவிர வேறு யாரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இடையில் இருக்கவில்லை. அந்த நாளில் ஃபஜ்ர் தொழுகைக்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். வந்து சஃபை சீர் செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி சஃபை சீர் செய்வாங்கடா, இஸ்தவோ என்று சொல்றோம்னா நாங்க இஸ்தவோ கொஞ்சமாவது இடைவேளை வைக்காமல் சப்ப சரியா பூர்த்தி செய்யறாங்களான்னு பார்த்துட்டு தான் வந்து தொழுகையை நடத்துவாங்க. அந்த நாள் சுபகுலே அதை செய்தார்கள். பிறகு அவங்க அல்லாஹ் அக்பர் சொன்னாங்க, அவ்வளவுதான். உடனே ஒரு சத்தம் வந்தது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், அதை நான் கேட்டேன், என்னை ஒரு நாய் கொன்று விட்டது. உமர் தக்பீர்ல இருந்து சொல்றாங்க, குத்துப்பட்ட உடனே என்னை ஒரு நாய் கொன்று விட்டது, குத்தி விட்டது, என்னை ஒரு நாய் கடித்து விட்டது. அக்கலனி கத்தலனி என்றான், அக்கலனி குத்தி விட்டது அல்லது கடித்து விட்டது, தின்று விட்டது. யார திண்டிச்சா, ஒரு நாய் குத்தினவன சொல்றாங்க, ஒரு நாய். அதாவது குத்துப்பட்டே கத்தி குத்துப்பட்டே கத்தி குத்தெல்லாம் ஏண்டா கொடுக்குறீங்க, என்னடா பண்ணினே உங்களுக்கு, இப்படி இல்ல அந்த ரோசத்தை பாருங்க, ஒரு நாய் கொண்டுட்டானே அப்படின்றாங்க கோபத்தோட. பல்ல கடிச்சுக்கொண்டு சொல்லியிருப்பாங்கயா, சொன்ன உடனே முன்னுக்கு அந்த விஷயங்கள் வந்து யாருக்கும் பெருசா, பின்னது சஃபுல் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியல, முன்னுக்கு கொஞ்சம் பேரு தான் இருந்தாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாங்கன்னு சொன்னா, யாரு வந்து கொண்டான், அவன் யா என்ன செஞ்சான்ன்றத பாக்குறதுக்குள்ள அப்படியே வந்து கீழே விழுறான். இவன் யாரு கொண்டவன், அபூ உலுவா ஃபைரூஸ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். முடிஞ்ச அளவுக்கு ஃபைரூஸ் என்ற பெயர் வைக்கிறது தவிர்த்து போக, தப்பெல்லாம் கிடையாது, என்ன இந்த நிகழ்வு ஞாபகத்துக்கு வராம இருக்கிறதுக்காக. பேர்ல தப்பு இல்லை, யாரும் ஃபைரூஸ் சீக்கிறாங்களா இங்கே, பேர்ல தப்பு இல்லை, தவிர்த்து கொள்ளலாம் இனிமேல். என்ன இந்த அபூல் உலு ஃபைரூஸ் என்ற பெயர்ல உமரலுக்கு கத்து குத்து போட்டானே, அந்த சைத்தான் ஞாபகத்துக்கு வரக்கூடாதுன்றதுக்காக, வேற ஒண்ணும் இல்ல. இவ பேர் வைக்கலாம், நல்ல அர்த்தம் தான் வைக்கலாம். இப்ப கொண்டு போட்டான், இவன் என்ன செய்யறான், உமர் ரலியல்லாஹு அன்ஹு குத்திட்டு தடுமாறான், யாரு மேல கை வச்சுட்டான், லேசிப்பா இப்ப புலி வார பிடிச்சிருக்கிறான், அவர் கீழவில அவன் தடுமாறி அப்படியே ஓடுறான், அங்கே மிங்கை மோட சாப்பாக்கள் அவனை பிடிக்க பாக்குறாங்க. கிட்டத்தட்ட 13 பேருக்கு குத்துறான், 13 பேர். அவனு அந்த ஹதீஸ்ல வருது,
வலது பக்கம் இடது பக்கம் என்று சரமாரி குத்திக் கொண்டு அவன் தடுமாறி ஓடிக்கொண்டிருந்தான். மாத்தம் என்றும் சபையத்தும் அந்த கத்தி குத்துல ஏழு பேர் ஆன் தி ஸ்பாட். நான் ஒரு கொலை தாக்குதல் இந்த நியூசிலாந்து பள்ளியில தாக்கினா பத்தியலத்தை வந்து 2019 ஆண்டுல பள்ளிவாசல்ல மக்கள் தொழுது கொண்டிருக்கும் போது ஒருத்த வந்து ஷூட் பண்ண, அந்த மாதிரி ஒரு சம்பவம் தானே இது. சர மாதிரியான தாக்குதல், எதுக்கு தாக்கினான் என்றே இல்லை, என்னத்துக்கு தாக்குதல் என்றதே இல்லை. என்னத்தை பண்ணினாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாக்குறான். அதோட அவனை பிடிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க சொன்னா, ஒருத்தர் வந்து அவர்கிட்ட புர்னுஸ், புர்னுஸ் என்று சொன்னா அது வந்து சுன்னத் ஜமாத்தாக்கள் தொப்பி என்று மொழிபெயர்ப்பாங்க. தொப்பி என்று புர்னுஸ் என்றது தொப்பி இல்ல, அந்த மேல இருக்கிற சட்டையோட சேர்ந்து ஒரு தொப்பி வருது. ஸ்வெட்டர் போடும் போது ஒரு தொப்பியோட சேர்த்து ஸ்வெட்டர் போடும், பின்ன கால இப்படி வருமே, ரோபின் ஹூட்ல பாற மாதிரி ஒரு தொப்பி. அது அதை கலட்டி அப்படி இழுத்து போட்டு அவன் மேல அதுக்குள்ள அவன் சிக்கி கொள்றான், புர்னுஸ்ல மாட்டு. அதோட இப்ப அவனுக்கு விலகும், நமக்கு என்ன கிடைக்கும், கண்டிப்பா வட்ட பூஜா ஒன்று கிடைக்கும், கிடைக்கும் தானே, மரண தண்டனை விதிப்பாங்க தானே. உடனே அவனே என்ன செய்யறான், ஃபைரோஸ் வந்து அவனையே தற்கொலை செய்து கொள்கிறான், அவனோட தோல்வி முடிஞ்சிருச்சு. இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துல இருந்து கத்தி குத்துப்பட்டும் உடனே அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, முக்கியமான ஒரு சஹாபி அவர், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த குலஃபாவுர் ராசிதீன் பட்டியல்ல அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இப்படித்தானே போகும். இதுல கிட்டத்தட்ட அபூபக்கர் உமருக்கு பிறகு வர வேண்டிய ஒரு தலைமைத்துவத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்து அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. அந்த வலிமா சம்பந்தமா அதீஸ் வருமே, ஒரு ஆட்டையாவது வலிமா கொடுங்க, விருந்து கொடுங்க என்று ரசூலுல்லாஹி சொல்லுவாங்களே. மதீனாவுக்கு வந்த பிறகு எல்லாரும் அன்சாரி தோழர்களோட வீட்டுல பங்கு எடுத்து போற நேரத்துல இவர் வந்து சந்தை எங்க இருக்குன்னு கேட்பாரு, எனக்கு மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க. ஏன்டா நுணுக்கம், பிசினஸ் தான் சில பேருக்கு நுணுக்கம் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு நுணுக்கம் உள்ளவர் தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு. அவங்க வந்து அப்படியே கையை பிடிச்சி உமர் தொழுகைக்கு முன்னிறுத்துறாங்க. அவர் சுருக்கமா 2 ரக்அத் தொழுகிச்சு முடிச்சிடுறாரு. அதோட உமர் ரலியல்லாஹு அவங்கள சுமந்து கொண்டு போறாங்க. சுமந்து கொண்டு போனோடனே பக்கத்துல அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு மயக்கத்துல இருந்து முழிச்சு கொடுறாங்க. முழிச்ச உடனே கேட்கிறாங்க, யா இப்னு அப்பாஸ் உன்னூர்மா கத்தலனி, என்ன கொண்டவன் யாரென்று கொஞ்சம் பாருங்க, கொண்டவன் என்ன குத்தினவன் யாரென்று பாருங்க. அப்ப அவங்களுக்கு சொல்லப்படுது அவர் வந்து ஹுலாமுல் முஹைரா, இந்த முஹைரா கோத்திரத்தை சேர்ந்த ஒரு அடிமை, அவன் தான் இதை செஞ்சான். அப்ப கேட்கிறாங்க, அஸ்ஸனா அந்த இரும்பு வேலைக்காரனா, இரும்பு வேலை செய்வானே அவனா, அதனால அழகா போட் பண்ணுவானே அவனா அப்படின்னு கேட்கிறாங்க. அஸ்ஸனா அவ சொல்றாங்க, நாம் என்றான். ஆமா அவன் ஆளை பிடிச்சிட்டாங்க பாத்தீங்களா, ஆட்சியாளரை பத்தீங்களா, ஆளை அடையாளம் சொன்ன உடனே இவனா. அப்ப சொல்றாங்க, காத்தல உள்ளா அல்லாஹ் அவனை நாசமாக்கட்டும், லக்கத் அமர்த்து பி மஅரூஃபா, அவனுக்கு நல்லதுதானே நான் ஏவி இருக்கிறேன், எதுக்காக இவன் வந்து இணைய கொள்ளணும், நான் அவனுக்கு கெட்டுமதி எதுவுமே பண்ணலையே. ஒவ்வொரு குடிமகனையும் தனித்தனியாக பிரித்து அறிந்திருக்கிறார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். அப்போது அவர் சொல்கிறார், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி லம் யஜ்அல் மீதத்தி பியதி ரஜுலின் யத்தயில் இஸ்லாம், யத்தயில் இஸ்லாம், முஸ்லிம் என்று தன்னை அழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவருடைய கைகளால் எனக்கு மரணம் ஏற்படாமல் இருந்தது, அதுவரைக்கும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழையும். என்ன ஒரு காஃபிர் தானே கொண்டா பரவாயில்லை, முஸ்லிம் ஒருத்தர் கொண்டிருந்தா என்ன நடக்கும், ஆட்சி செய்யறது முஸ்லிம் ஒருத்தர், பெரும்பான்மை மக்களும் முஸ்லிம்கள், என்னமே கருத்து வரும். இவர் வந்து ஒழுங்கு ஆட்சி பண்ணல, அதனால ஆத்திரம் அடைஞ்சு என்ன செஞ்சுட்டான், கொண்டு போட்டுட்டான், அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில கொண்டு போட்டுட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கருத்து வந்தானே, அது முஸ்லிம் ஒருத்தர் கொள்ளாத வரைக்கும் பரவாயில்லை, புரட்சி புரட்சி நடக்கும் என்ற ஒரு கெட்ட விஷயமும் வருமே. இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள புரட்சி செஞ்சு தலைவரை போட்டு தள்ளலாம் என்ற கெட்ட முன்மாதிரி எல்லாம் வர்ற அளவுக்கு நான் மோசமா ஆட்சி செய்யல, நான் நல்லாதான் ஆட்சி செஞ்சேன் என்று அல்லாஹ்வை புகழ்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், قد كنت انت وابوك تحبان ان تكسر العلوج بالمدينه இந்த மதீனாலே வெளிநாட்டுக்காரங்களுக்கெல்லாம் கூடுதலா வேலை வாய்ப்பு கொடுக்கணும் என்று நீங்களும் உங்க வாப்பாவும் தான் சொன்னீங்க அப்படின்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் சொல்றாங்க, நீங்களும் உங்க வாப்பாவும் தானே விரும்பினீங்க வெளிநாட்டுக்காரர்களுக்கு கூடுதலா வேலை கொடுக்கணும் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நினைக்கிறாங்கடா, உள்நாட்டு ஆக்களுக்கே சென்டர்ல கேபிட்டல்ல வேலை கொடுக்கணும், ஏ வெளிநாட்டுக்காரர்களுக்கு வெளியூர்காரர்களுக்கு
இஸ்லாத்தோட தொடர்பு இல்லாத காஃபிருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்றதுக்காக இல்ல, மதீனாவை பலப்படுத்தணும். மதீனா ஆட்சி பீடம், ஆட்சி பீடம் இருக்கக்கூடிய இடத்த சரியான ஒரு நிலையில சீர்மையா வைக்கணும் என்றதுக்காக வேண்டி அவர் என்ன நினைக்கிறாரு, வெளிநாட்டுக்காரர்களை மதீனாக்குள்ள வைக்காம இருப்போம் என்று நினைக்கிறார். சரி என்று பரவாயில்ல, ஏதோ நடந்துருச்சு, விஷயம் முடிஞ்சு. அப்பா சொல்லலாம்னு கேக்குறாங்க, என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க, வெளிநாட்டுல இருந்து யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்கிறாங்களோ எல்லாத்தையும் போட்டு தள்ளவா அப்படின்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் போட்டு தள்ளுவா, எல்லாத்தையும் மாதிரி ஜனாதிபதியில கை வச்சுட்டாங்க, அங்க யாரையும் வச்சிடக்கூடாதுன்ற ஒரு கருத்து கேட்கிற ரப்பா சொல்லலானும். அப்போதும் அந்த பழி வாங்காத ஒரு உணர்வை பாருங்க. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, கதத்த நீங்க பொய் சொல்றீங்க, உங்களுக்கு ஏழுமா எல்லாரும் போயிட்டு கொள்ள ஏழுமா, சக்திய பத்தி பேசல, இஸ்லாத்துல அனுமதி இருக்கிறான்னு கேக்குறாங்க. நீங்க ஒண்ணுமோ இணைய சமாளிக்கிறதுக்காக கொலை செய்யலாமான்னு கேக்குறீங்க, கொலை செய்ய வேண்டு கேக்குறீங்க, கதத்த நீங்க பொய் சொல்றீங்க. அவர்கள் நம்முடைய மொழிகளை வாயால் பேசும் போது நம்முடைய கிப்லாவை முன்னோக்கி தொழும் பொழுது நம்முடைய ஹஜ்ஜை அவர்கள் செய்யும் பொழுது எப்படி நீங்க அவங்களை கொள்ளுவீங்க, அப்படி செய்யலாமா? அவங்க தான் நம்ம முஸ்லீம் ஆகிட்டாங்களே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டாங்களே, வெளிநாட்டுக்காரரா இருக்கட்டும், அந்நியர்களா இருக்கட்டும், அவங்க இப்ப ஊருக்குள்ள வந்து தொழுகை நிலை நிறுத்தி நாங்க பேசுற மாதிரி அதான் சொல்றாங்க, கலிமாவை சொல்றாங்க, குர்ஆன் திலாவத் பண்றாங்க, கிப்லாவை நோக்கி தொழுகிறாங்க, ஹஜ்ஜி செய்யறாங்க. உங்களோட ஹஜ்ஜ செய்யும் பொழுது, உங்களோட தொழுகையை நிலை நிறுத்தும் பொழுது, உங்களோட கிப்லாவை முன்னோக்கும் போது எப்படி நீங்கள் கொலை செய்வீர்கள்? அது முடியாது. கதத்தை இது பொய், இந்த வார்த்தை பொய்யான வார்த்தை, இதை வாபஸ் வாங்குங்க என்றாரு. சரி என்று அந்த சொல்லி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு அவரை சுமந்து கொண்டு செல்லப்படுகிறது. இப்ப அவருடைய காயம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாக்கணுமே, கத்தி குத்து பட்டு இருக்குது. இன்பண்டா உடனே ஐசியூக்கு போட்டு ரத்தத்தை எல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கு வழி பண்ணி வெட்டுப்பட்ட இடத்த தையல் போட்டு விட்டா ரத்த குழாய்கள் எல்லாம் என்ன செஞ்சிடும், வெளிவராம அப்படி ஒட்டிப்பட்டு நின்றும் ரத்தம் வெளிவராம. ஆனா அந்த காலத்துல அந்த ட்ரீட்மெண்ட் இல்ல, காயமும் வந்து பாரதூரமானதா அல்லது ஏதாவது ஒட்டி கிட்டி ஏதாவது பண்ண முடியுமா என்று பாக்குறது. அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கடா, பேரித்தம் மரத்துடைய அந்த மர இலைகள் கொப்புகள் இதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே பத்த வச்சு சாம்பல் ஆக்கி அதை தான் வச்சுக்கொள்வாங்க. அப்படி ஏதாவது பண்ணலாமான்னு பாக்குறாங்க, குடலுக்குள்ள அப்படி போட்டுறவும் எல்லாவே வெளிக்காயமா இருந்தா சரி பண்ணல, இப்ப குடல்ல இருந்துதான் ரத்தம் வந்து கொண்டு வயிற்று வயிற்று பகுதியில்தான் குத்துப்பட்டு இருக்குது, பின்னுக்கு முதுகார குத்தினது வயிற்ற கிழிச்சு கொண்டு முன்னுக்கு வந்திருக்குது. அப்ப என்ன செய்யறாங்கடா, உமர் ரலியல்லாஹு ஒரு பேரிச்சம் பழச்சாறு கொண்டு வரப்படுது, ஈச்சப்பழத்துல ஜூஸ், அதை செஞ்சு உமர் ரலியல்லாஹுக்கு புகட்டப்படுகிறது. புகட்டினா அவருடைய வாயில் அவர் குடிக்கிறது, குடல் வழியா வெளியே வருது. இப்ப கேஸ் பாரம் தானே, இப்ப சாபாக்களுக்கு டவுட் ஆகுது, ரத்தம் வருதா அல்லது பேரிச்ச பல சாறு தான் வெளியாகுதா, அதாவது குடல் வலி அப்படியே கீழ்பட்டுருச்சு, ஃபுல்லா டேமேஜ். மறுபடியும் பாலை கொடுக்குறாங்க, பாலை கொடுத்து பார்ப்போம், அதாவது வராம தங்குதா, பாலை கொடுத்தா பாலம் வெளியே வருது. இப்ப இந்த குழாய் லைன் அப்படியே ஒரிஜினலா வரணுமே, வாய்க்குள்ள இருந்து போயிட்டு தொண்டைக்கு போயிட்டு அத நுரையீரலுக்கு போகாம அப்படியே வந்து பெருகுடல் சிறுகுடல் அப்படியே வந்து கிட்னிக்கு போறது யூரினா பாஸ் ஆகி போயிடும், மறுபடியும் வெளியே வர வேண்டிய சக்கு புக்கு எல்லாம் வெளியே வந்துடும். இப்படிதான் செட்டப். இப்ப இந்த வார லைன் வந்து டேமேஜ் ஆகி பால் எல்லாம் வெளியே, அதோட சாபாக்களுக்கு விளங்கிடுச்சு, டேமேஜ் வந்து ரொம்ப சீரியஸ் ஆனது, ஒன்றும் பண்ண முடியாது. உமர் ரலியல்லாஹு விளங்கிக் கொள்கிறார்கள், தனக்கு வந்து இதோட மரணம் நிகழ போகுதுதான் விளங்கிக் கொள்றாங்க. உமர் ரலியல்லாஹு பாக்குறதுக்காக மக்கள் வராங்க, ஒரு இளைஞர் வருகிறார், வஜா ரஜுலன் சாபுல், ஒரு இளைஞர் வருகிறார், ஃபகால அபிசிரியா அமீர் அல் மூமினீன், மூமின்களுடைய தலைவரே உங்களுக்கு நற்செய்தி உண்டாகட்டும், பிபுஸ்ரா பிபுஸ்ரல்லாஹ் இலக்க, உங்களுக்கு அல்லாஹ்வுத்தால ஒரு நற்செய்தியை வைத்திருக்கிறான், அதன் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொள்ளுங்கள். மின் ஸஹ்பத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அல்லாஹ்வின் தூதருடன் தோழமை கொண்டிருந்தீர்கள். வ கதபின் ஃபில் இஸ்லாம், நீங்கள் இஸ்லாத்துக்குள்ளே வந்து மா கத் அலிம்த, நீங்க இஸ்லாத்துக்கு வந்த பிறகு நிறைய இஸ்லாத்துக்காக பணிவிடை செய்தீர்கள், நீங்க அதற்கு பிறகு நீதியாக ஆட்சியும் செய்துள்ளீர்கள், சஹாத சும்ம சஹாதத்தும், இப்ப சஹாதத்தான மரணத்தையும் வேற நீங்க அடைந்துள்ளீர்கள், நீங்க ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை கொண்டுள்ளீர்கள், இஸ்லாத்துக்காக பணிவிடை செய்துள்ளீர்கள்,
நீங்க ஆட்சிக்கு பொறுப்பெடுத்து நீதியான ஆட்சியும் செலுத்தி விட்டீர்கள் இப்ப சாதாரண மரணம் எதுக்கு கவலைப்படணும் சஹீதான ஒரு மனநிலையில நீங்க போகலாமே அப்படினு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அது சரிதான் நான் வந்து நீ சொன்னதெல்லாம் நல்லதுமா எனக்கு நடந்துச்சுனா சரி அதே மாதிரி ரிவர்ஸ்லயே நடந்துறலாம் ரசூலோட தோளமே கொண்டதனாலே சொர்க்கம் எனக்கு போக முடியாது என்னுடைய ஈமான் என்னுடைய இக்ராஸ் எப்படி நடக்குமோ அல்லாஹ் அதை வச்சு தான் கூலியை தருவான் நான் நீதியான ஆட்சி செஞ்ச அளவுக்கு எனக்கு திருப்தி தான் அதே அல்லாஹ் தஆலா நீ நீதி செலுத்தவில்லை என்று குறைக்காரன் நினைச்சா அதே எனக்கு கெடுதி அமைஞ்சிடும் எல்லாம் 50-50 தான் இவ்வளவு நல்லா செஞ்சியும் இவ்வளவு நல்ல ஆட்சி செஞ்சியும் மனசுக்குள்ள ஒரு பயத்தோட தான் இருந்திருக்கிறாங்க பாத்தீங்களா இறுதி முடிவு சாதகமா அமையணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்குது சாதகமா அமைகிற அளவுக்கு வாழ்க்கையை நடத்திருக்கிறோமா என்ற யோசனையும் இருக்குது யார் இவங்கெல்லாம் நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்குரியவர்கள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்கள் அறிந்தவர்கள் படித்தவர்கள் நல்லவர்கள் என்று இறை தூதருடைய நாவால் பேசப்பட்டவர்கள் இவங்களுக்கே இதே மாதிரி ஒரு மனநிலை தான் இருந்திருக்குது இப்ப நாங்க எந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்க அதோட அடுத்த கட்டம் நடக்குது அவருடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழைக்கிறாங்க அழைச்சி யா அப்துல்லா இப்னு உமர் உள்ளூர் மா அலைய மின தைன் என்ற கடன் எவ்வளவு இருக்குதுன்னு பாரு சக்கராத்துக்கு போனா என்ன செய்யணும் முதல்ல கடன் லிஸ்ட் வந்து பாத்துறோம் சக்கராத்துல இருந்து அப்பதான் நினைவெடுக்க போனோம்ண்டாக்க காயங்கள் வலி உடம்பு அப்படி அந்த நோகும் பொழுது கடன் எல்லாம் நினைவுக்கு வராது என்ன செஞ்சிடணும் முன்கூட்டியே கடன்களை எழுதி வச்சிடணும் பொண்டாட்டிட கடனை மாப்பிள்ள தெரியற மாதிரி மாப்பிள்ளிட கடனை பொண்டாட்டி தெரியற மாதிரி எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கீங்க எழுதி வச்சிருங்க உமர் அப்துல்லா இப்னு உமரிடம் கேட்கிறார் என் கடன் எவ்வளவு பாரு அப்ப வாப்பா மகனோட எப்படி உறவு வச்சிருக்கிறார் வாப்பட கொடுக்கல் வாங்கல் கடன் வரக்கூடிய வரவு செலவு என்னன்றது மகனோட ஷேர் பண்ணிருக்கிறார் அதே மகன் கிட்ட சொல்ற கடனை பாரு அப்ப அவர் சொல்கிறார் அவர் கணக்கு பார்த்தாரு எண்பதாயிரம் திருகம் அல்லது தீனார் கடன் ஆட்சியாளருக்கு எண்பதாயிரம் திருகம் அல்லது தீனார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடன் இருந்திருக்குது இவ்வளவு உலகத்துல மூணுல ரெண்டு பங்கு ஆட்சியாளர் மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆட்சி செழிப்பான ஆட்சி ரசூலுல்லாவே பேரித்த மரத்தின் ஓலையால் பின்னப்பட்ட ஒரு பாயிலே படுத்து கிடக்கின்ற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதரே கிஸ்ரா மன்னர்கள் ரோமாபுரி மன்னர்கள் எப்படியெல்லாம் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்களோ இறைவனின் தூதராக இருக்கிறீர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான துன்பமான வாழ்க்கை என்று கேட்டு அழுத உமர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரே ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்கள் பஞ்சு மெத்தைகளை கொண்டு வந்து அடுக்குறோம் என்றாங்க ரசூல் என்ன சொன்னாலே எனக்கு இந்த உலகத்துக்கு என்ன உமர் இருக்குது அவர் வழி போட்டம் தானே ஒரு பயணத்துல வந்து ஓய்வெடுப்பதற்காக அம்பலத்துல தங்குவோம் என்றும் அந்த மாதிரி ஓய்வெடுப்பதற்காக நாங்க தங்கி கொண்டிருக்கிறோமே தவிர இது நிரந்தர வாழ்க்கையா எங்கட வாழ்க்கை அங்க ஆகிரத்துல இத கேட்டுட்டாரா காதுல பைத்துல் மாலில் இருந்து ஒருசான் காசு எடுக்காம அப்படி நீதியான ஆட்சியை செலுத்தி தன்னுடைய செலவுக்காக வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருந்தாலும் போதா குறையினால் கடன் ஏற்பட்டிருக்கிறது ஆட்சி தலைவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆனா அதை நோட் பண்ணி வச்சிருக்கிறார் இந்த நோட் டவுன் பண்ணி வைக்க எல்லாருக்கும் கடன் இருக்கும் நோட் டவுன் பண்ணி வைக்கணும் அதோட அவர் சொல்கிறார் இப்படி கடன் இருக்குதா இம்பஃபா லஹு மாலு ஆலி உமர் ஃபாதிஹி மின் அம்வாலிஹி மௌத்துக்கு வந்துருச்சுன்னு சொன்னா நீ என்ன செய் உமருடைய செல்வம் போதுமாக இருந்தால் உமருடைய செல்வத்தால் கடனை அடைத்து விடு அப்படி இல்லை என்று சொன்னா இல்லா ஃபசல் ஃபி பனி அபி இப்னு காப் பனி இப்னு காப் என்று சொல்லக்கூடிய குலத்தார் உமர் ரலியல்லாஹு கிளை கோத்திரம் ஒரு கிளை கோத்திரங்களா இருந்தாங்களே அந்த கோத்திரத்தில் போய் கடன் அடைக்கிறதுக்கு காசு கேளு ஃபைலன் தஃபி அம்பாலுவும் அவங்களுடைய செல்வமும் இந்த கடன் அடைக்கிறதுக்கு போதாத இருந்தா ஃபசல் ஃபி குரைஸ் பிரதான கோத்திரம் அது குரைஸ் கோத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்துல குரைசிகள் எல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க மக்கா வெற்றியின் போது எல்லாரும் வந்துட்டாங்களே அதுக்கு பிறகும் வந்தாங்களே அப்ப எல்லாம் வந்ததுனால குரைஸ் கோத்திரத்துல போய் கேளுங்க பல தாதுகும் இலா ஹைரிஹிம் அவங்க அல்லாத நான் சொன்ன ஆக்கள் அல்லாதவ யாருகிட்டையும் போயிட்டு என்ன கடன் அடைக்கிறதுக்கு கேட்கவானா அப்படி முடியாம போச்சந்தா ஃபாதி ஹன்னி ஆதல் மால எனக்கு பதிலாக மகனே நீ கடனை நிறைவேற்று
வாப்பா மார்களோட கடன்களை நிறைவேற்றி போடுங்க. மௌத்தா போன வாப்பா மார்கள் உம்மா மார்கள் இருந்தா அவங்க கபர்ல கடனுக்காக வேண்டி வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கலாம், கண்டதுக்கும் காசு செலவழிச்சு கொண்டு இருக்காம அவங்களோட உம்மா வாப்பா ஏகத்துவத்தில் மரணித்திருந்தால், சிறுக்கு இல்லாத நிலையில் மரணித்திருந்தால் உடனே அவங்க கடன் பட்டிருந்தா அதை அடைப்பதற்கு உதவி செய்யுங்கள். லேசா இருக்குமா இல்லையா அவங்க மருமை வாழ்க்கைக்கு? முக்கியமான படிப்பினையா இல்லையா? மகனுக்கு சொல்கிறார், ஏடா கடன் நீ அழைச்சிருவாப்பா, யாருகிட்டையும் போயிட்டு கையேந்திராது, கிளை குலை கோத்திரம் எல்லாம் சொல்லி பாக்குறாரு, ஒன்னும் சரிப்பட்டு வராட்டி நீ தான் பொறுப்பெடுக்கணும். அந்த பொறுப்பெடுக்கக்கூடிய தன்மையில புள்ளையில வளர்த்தெடுக்கணும். தருதலையா, சோம்பேறிகளா, புறம்போக்குதலா, புள்ளையில வளர்த்துட்டா எவனும் கடன் அடைக்க மாட்டான், இன்னும் கடனை சேர்த்து வச்சுட்டு போவான். வாப்பட பேர்ல சொத்து பத்து கடன் அடைக்கிறதுக்கு இருக்கிற சொத்து பத்தை கூட அபகரிச்சுட்டு அதை வித்து போட்டு அவன் ஜெயி பண்ணி கொண்டிருப்பானே தவிர கடன் அடைப்பானா? கடன் அடைக்கிற மனோநிலையில் குழந்தைகளை வளர்த்தெடுங்கள். இது ஒரு படிப்பினையா பாக்குறோம். சரி, இந்த அடுத்த கட்டத்துக்கு வராங்க. இந்த உமர் ரலியல்லாஹுவோட மைண்ட் செட்டப்ப பாருங்க, கத்தி குத்துப்பட்டு இருக்கிறார், குடல் வந்து சாப்பிடுறதெல்லாம் வெளியே வருது. இந்த டைம்ல நாங்க என்ன நினைப்போம்? இந்த கடன் அடைக்கிறது தான் நினைப்போம். ஏய் கூட்டி போகலேடா, ஆபரேஷன் பண்ணுங்களேடா, ஆபரேஷனுக்கு லட்சக்கணக்கு காசு கேட்கிறாங்கடா, என்கிட்ட காசு இல்லடா, குடும்பத்துல ஒரு வசூலை போடுங்கடா, பேஸ்புக்ல ஒரு அறிவிப்பை போடுங்கடா, பெட்டா போதா போதா கிட்ட போயிட்டு ஸ்பீக்கரை வச்சு வசூல் பண்ணுங்கடா, ஆபரேஷனை பண்ணி என்னைய காப்பாத்துங்கடான்னு எல்லாரும் அலைவான் இல்லையா? கேன்சர் நோயன்ட்டு வந்துருச்சு, மேஜர் ஆபரேஷன் ஒன்று பண்ணணும், கேன்சரை புடிங்கி எடுக்கணும், 18 லட்சம் ரூபா காசு வேணும்னு கேட்டா காசெல்லாம் இல்ல வாப்பா, செத்து தொலைங்க வாப்பா, உங்களுக்கு கேன்சர் ஆபரேஷன் பண்ண போய் நாங்க கடன் காரணமாகிறதா? சாத்தியம் இருந்தால் வாய்ப்பு இருக்குது, சாத்தியம் இருக்குதுன்னு சொன்னா முயற்சி செய்ய வேண்டும். ஆனா யார் அந்த மரண தருவாயில் இருக்கிறாரோ அவர் அதற்காக அலையக்கூடாது. இந்த சொந்த கால நிக்கணும் பாருங்க, அடுத்தவனுக்கு கஷ்டம் வராதமா இருக்கணும் பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கெத்தா இருக்கணும், சுயமரியாதையோடு இருக்கணும். உமர் ரலியல்லாஹு இருந்தாங்க. அடுத்ததா ஒரு மேட்டருக்கு வராங்க, என்னென்ன யோசிக்கிறாங்கன்னு பாருங்க. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இன் தலிக்கில ஆயிஷா, ஆயிஷாவிடம் செல்லுங்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் செல்லுங்கள், உம்மல் முஃமினீன், மூமின்களின் தாயாரான ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் செல்லுங்கள், ஃபகுல் யக்ரவு அலைக்கி உமரு அஸ்ஸலாம், உமர் ரலியல்லாஹு ஆகிய நான், உமர் ஆகிய நான் அவர்களுக்கு சலாம் சொல்வதாக சொல்லுங்கள். பெண்களுக்கு சலாம் சொல்லலாம் தானே, பெண்களுக்கு சலாம் சொல்லலாம்ன்றாங்க. இன்றைக்கு ஆதாரம் ரசூலுல்லாஹே சலாம் சொன்னதுக்குரிய ஆதாரம் இருக்குது, இது எக்ஸ்ட்ராவா இருக்கிறது, துணை சான்றுகள். உம்மாத்துல் மூமினுக்கு உமர் அவர்கள் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. வலா தகுல் அமீருல் மூமினின், உமர் தான் சலாம் சொன்னேன்னு சொல்லுங்க, அமீருல் மூமினின் சலாம் சொன்னதா சொல்லவானா? ஏன்னா நான் இப்ப அமீருல் மூமினின் இல்ல, மரணப்படுக்கையில கிடக்கிறேன், இப்ப நான் தலைவனா இல்ல, சாதாரண ஒரு குடிமகனாக, சாதாரண ஒரு முஸ்லீமாக, இறை தூதரை தோழமை கொண்ட ஒரு தோழராக உமர் சலாம் சொல்வதாக சொல்லுங்க. என்ன கேட்க போற ரிக்வெஸ்ட், மேஜர் ரிக்வெஸ்ட் உண்டு, விசாலமான ஒரு ரிக்வெஸ்ட். அப்ப கேட்டவங்க சொல்றாங்க, நீங்க என்ன கேட்கணும் என்று சொன்னா, அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார், அதற்கு அனுமதி உண்டா என்று கேளுங்கள். ரசூலுல்லாஹ் வந்து நபிமார்கள் மரணித்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில்தானே மரணிச்சாங்க, வீட்டிலே அடக்கம் செய்யப்பட்டாங்க. யாருடைய வீடு அது? ரசூலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாழ்ந்த வீடு. அந்த வீட்டுல தான் ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, கபரும் இருக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல யார் அடக்கம் செய்யப்பட்டது? வலது பக்கத்துல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு, இடது பக்கத்துல வேக்கண்டா இருக்குது. யார் அதுக்கு அந்த இடத்த ஒதுக்கி இருந்தா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். என் கணவனுட இடது புறத்துல நானும் கபர்லையும் சேர்ந்திருக்கணும், என் மாப்பிள்ளையோட உலகத்துல மட்டும் இல்ல சேர்ந்து வரணும், கபர்ல கூட பக்கத்துல நான் இருக்கணும் நினைச்சாங்க. இந்த காலத்துல இருக்கிற ஆயிஷாக்கள் நினைக்கிறது கேள்வி, இந்த காலத்துல இருக்கிற ஆயிஷாக்களும் அப்சாக்களும் ஹதீஜாக்களும் உங்க குடும்பங்களும் என்ன சொல்லும் தெரியுமா? வாழும் போதே தொல்லை கொடுத்துட்டேடா, மௌத்தா போனாலும் உட கபருக்கு பக்கத்துல வந்து ஜாயின் ஆகணுமா? தேவைதான் இதை சொல்லும். ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க எப்படி லவ் வச்சிருந்தாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்
கபர்ல இடது பக்கத்துல வலது பக்கத்துல ஒரு தோரருக்கு போச்சு இடது பக்கமாவது எனக்கு மிஞ்சிரணும் என்று கவனமா இருந்தாங்க யாருமே அதை கேட்ட கூடாதுண்டு ஆனா உமர் ரலியல்லாஹு கேட்டான் கேட்டது சும்மா பாட்டியோண்டா பெரியோர் ஆள் ஒன்னும் பண்ணி கொள்ள இயலாது அப்ப அவங்க சொல்றாங்க சரி நான் அதற்கு அனுமதி கொடுக்குறேன் அப்ப அவங்க வர்றாங்க يقرأ عليك عمر بن الخطاب السلام عمر بن الخطاب அவர்களுக்கு سلام சொல்கிறார்கள் வயஸ்தஹுவினு ஐயுஃபனமா சாஹிபைஹி இரு தோழர்களோடு அடக்கம் செய்யப்படுவதற்கு அனுமதி கேட்கிறார்கள் ஃபகாலத் அவங்க சொன்னாங்க குந்து உரிதுஹு லினஃப்ஸி எனக்காக தான் அந்த இடத்தை வச்சிருந்தேன் வல ஊசி வல ஊசிரன பிஹி அல்யௌம அலா நஃப்ஸி இப்ப நானாவே விரும்பி அதை தரேன் பரவாயில்ல சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு இப்ப வாரார் மகன் மகன் வாரத கண்டோடனே உமர் ரலியல்லாஹு அந்த படுக்கையில இருந்து கொண்டு கஷ்டத்திலேயே அவர் சொல்றார் மா லதைக்க என்ன செய்தி கொண்டு வந்தாய் முக்கியமான ஒரு கோரிக்கை வச்சேன் அது நிறைவேற்றப்படுகிறதா இல்லையான்னு பாக்குறாங்க அப்போ அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார் அல்லதி துஹிப்பு யா அமீர் அல் முஃமினீன் அதினத் நீங்க எதை விரும்பினீங்களோ அமீருல் முஃமினீன் அவர்களே அந்த செய்தியை தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஆயிஷா அவர்கள் அனுமதி தந்து விட்டார்கள் இந்த செய்திய வந்து சொல்ல போற நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து இந்த சக்கராத்துல இருக்கிற செய்திய கேள்விப்பட்டு அப்துல்லா இப்னு உமர் அனுமதி கேட்க போறாங்களே அனுமதி கொண்டுதான் இருந்தாங்க உமருக்கு இப்படி ஆயிருச்சு உமருக்கு இப்படி ஆயிருச்சேன்னு அழுது கொண்டிருக்கான் அப்ப இவர் கண்டாராம் அழுகிறது அப்துல்லா இப்னு உமர் சொல்கிறார் வீட்டுக்கு நுழைவதற்கு முன்பதாக நான் அழுது கொண்டிருப்பதை நான் செய்யமடுத்தேன் அனுமதி கேட்டோன்னு அவங்க அந்த கவனம் ரொம்ப எமோஷனா இருந்த டைம்ல அனுமதி கொடுத்துட்டாங்க உமர் ரலியல்லாஹுக்கு மெசேஜ் வந்துருச்சு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க அல்ஹம்துலில்லாஹ் மா கான மின் ஷைன் அஹம்மு இலைய மின் தாலிக இதை விட எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியே இல்லை என் இரு தோழர்களோடு பக்கத்திலே நானும் கபரிலே அடக்கம் செய்யப்பட போகிறேனே என்று நீண்ட நாள் ஆசை நிறைவேறி விட்டது என்றாங்க பாருங்கப்பா என்ன மனுஷர் இவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆக்கள் கபர்லயுமா பக்கத்துல வந்து நிக்கணும் என்று நினைக்கிறாங்க ரசூல்லாவோட கபர்லயும் பக்கத்துல வந்து ஒட்டிக்கொள்ளணும் என்று நினைக்கிறாங்க லேசிப்பட்ட ஒரு முகப்பத்தா இது இந்த காலத்துல தலைவன்மார்களுக்கு மேடையில் பேசுவாங்க என் தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா அவர் ஆண்டா நாங்கள் ஊ வேண்டுவோம் அவர் எல் என்றால் நாங்கள் எண்ணெயா உருகிடுவோம் என் தலைவன் மேல யாராவது கை வச்சு பாருடா அப்படி வேற மாதிரி ஆகிடுவோம் என்றுவா மேடலேற எந்த அரங்கின உடனே ஒரு ஜாய் கேடு கெட்ட பயிரை தான் நம்ம தலைவராக வச்சிருக்க என்ன செய்ய ஓட்ட வேண்டிக்குது ஜால்ரா அடிக்க வேண்டியிருக்குதுன்னுவான் பொய் பித்தலாட்டம் ஏமாற்றம் ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய நட்பு தோழர்களுடன் வைத்த நட்பு முகப்பத் என்பது மௌத்தா போனாலும் கபரோடு வந்து ஒட்டணும் என்று நினைக்கிறாங்க பாருங்க அப்படி நட்பு இதுதான் நட்புக்கு இலக்கணம் நட்பு என்றால் கற்பை போல பேணுவ வேண்டுவான் சினிமால டயலாக் கொடுவான் பேணுவானா கொஞ்சம் அப்படி இப்படி சொன்னா ஒரு 10,000 தரைக்குது ஃப்ரெண்டு அலால் பண்ணு அது எப்படி அலால் பண்றது அவன் தரதான வேணும் தாரண்டு தானே எடுத்தான் நட்பு கற்பை போல பேன்றாங்களாம் அலால் பண்ணவும் மாட்டான் அப்ப இந்த மாதிரி ஒரு நட்பு வைத்திருந்தார்கள் அடுத்ததாக பாருங்க அது முடியுது அதோட சாபாக்கள் நிறைய பேர் வாராங்க யா அமீரல் முஃமினீன் மூமின்களுடைய தலைவரே இஸ்தஹலிஃப் உங்களுக்கு பிறகு யார் ஆட்சியில் அமர வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்ப உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க மா அஜிது அஹதன் அஹக்கு பிஹாதல் அம்ரி மின் ஆஹுலா இன் நஃபர் வர்ரஹதி அல்லதீன துவஃபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் யார இந்த இடத்துக்கு வரணும் என்று விரும்பினாங்களோ அந்த குழுவை தான் நானும் விரும்புகிறேன் வஹு அன்ஹும் ராலில் அவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்தி அடைந்தார்கள் ஃபஸம்மா அலியன் அலி வரலாம் வ உஸ்மான் உஸ்மான் வரலாம் வ ஜுபைர் ஜுபைர் ரலியல்லாஹு வரலாம் வ தல்ஹா தல்ஹா ரலியல்லாஹு வரலாம் வ சஅத் சஅத் ரலியல்லாஹு வரலாம் வ அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் வரலாம் என்று ஒரு குழுவோட பேரை சொல்றாங்க இவங்க தான் அடுத்த இடத்துக்கு தகுதியான ஆக்கள் என்றாங்க ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க வ கால யஷ்ஹதுக்கும் அப்துல்லா இப்னு உமர் இந்த எல்லாரோடையும் என்னுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் பக்கபலமாக நிற்பார் ஆனா வலைச லஹு மினல் அம்ரி ஷைஹும் காயத்தி தாசியா தாசியத் லஹு அவருக்கு வந்து ஆட்சியில எந்த பொறுப்பும் கொடுத்துடாதீங்க அவர் ஆட்சியில பொறுப்பெடுக்க வரவே மாட்டார் அப்துல்லா இப்னு உமருக்கு ஆறுதலாக அதை சொன்னார்கள் என்று வருது
அப்துல்லா இப்னு உமர் பாப்பா மண்டே போட்டா புள்ள ஆட்சி கெடுக்கணும் என்ற எண்ணத்துல இருந்தாரா இல்ல உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க இந்த குழு ஆட்சிக்கு போடுங்க ஆனா ஏண்ட மகன் அப்துல்லா வந்து ஆட்சிக்கு போறோம் பக்கபலமா இருப்பார் தேவையான எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவார் இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு ஒரு மாமேதையா இருந்தார் மார்க்க கல்வியில அவர் ஆட்சியில உதவி செய்வாரு பொறுப்பெடுக்க மாட்டார் அது அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய உள்ளத்துக்கு ஆறுதலாக இருந்ததா வெறுப்பேற்படுத்தல பாப்பாவே மண்டே போடுறீங்க கம்மன்னு கிடந்தாலே நான் ஆட்சிக்கு வந்திருப்பேன் நான் வரமாட்டேன் என்று ஏன் சொல்ல வேண்டும் அப்படித்தானே யோசிப்பான் எல்லாரும் நீங்க கம்மன்னு கிடங்க நான் பார்த்துக்கோடு அடுத்தது வர வேண்டியது என்னன்னு பள்ளி தலைமைத்துவத்துக்கு போட்டி போடுறாங்க ஊர் ஜமாத் பள்ளி டிரஸ்டி போர்டு தலைவருக்கு டிரஸ்டி போர்டு தலைவர் மௌத்தா போனா அந்த இடத்துக்கு மகன் வரணும்ன்றதுக்கு நான் விளையாட்டு விளையாடுறாங்க மூணுல ரெண்டு உலகத்துல மூணுல ரெண்டு கிட்டத்தட்ட அமெரிக்கா ஜனாதிபதியை விட பவர்ஃபுல்லான இடம் அமெரிக்கா கூட மூணுல ரெண்டு எல்லாம் ஆட்சி செய்யல அசால்ட்டா சர்வ சாதாரணமா என் குடும்பம் பரம்பரை ஆட்சி நடக்காது ராஜபக்ச ஆட்சி நடக்காது போட்டாட ஆட்சி நடக்காது இது எப்படிப்பட்ட ஆட்சி ஹிலாஃபத் ஜனநாயகம் ஜனநாயகம் என்ற இங்கதான் பாத்தீங்களா என்ன ஜனநாயகம் குழுவை போட்டாங்க யாரையாவது நல்ல ஒருத்தர் ஜனநாயகம் என்றதுக்கு அந்த ஜனநாயகம் முழு ஜனநாயகம் இல்ல மக்கள் தெரிவு செய்பவர்களை போடுங்கடா நல்ல கஞ்சா விக்கிற ஒருத்தனை தான் தலைவராக்குவாங்க ஜனநாயகம் குப்ப ஜனநாயகம் அந்த ஜனநாயகம் குப்பதானே இஸ்லாம் எப்படி அனுமதிக்குதுண்டா மக்கள் விரும்புவதை செய்ய வேண்டும் மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும் மக்கள் கெட்டதை விரும்பினால் செய்ய முடியாது மிக்ஸ் ஜனநாயகம் இப்படி ஒரு ஜனநாயகத்தில் ஒரு குழு நியமிக்கப்படுது சொல்கிறார் அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு நிறைய வசியத்துகள் செய்யறாங்க யாராக இருந்தாலும் நீங்க முஹாஜிர்களோட நல்லபடியா நடங்க அன்சார்களோட நல்லபடி ஆரம்ப காலத்துல யார் முஹாஜிர்கள் அன்சார்களா இருந்தாங்களோ இஸ்லாத்தை நிலைநிறுத்துறதுக்கு ரொம்ப உதவி செஞ்சாங்க அன் தாரிஃபலகும் அவங்களை சரியா நீங்க இனம் கண்டு கொள்ள வேண்டும் அன் தாரிஃபலகும் ஹக்கஹும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை சரியாக இனம் கண்டு நீங்கள் கொடுத்து விட வேண்டும் வயஃபரலகும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் குருமத்தகும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா ஒப்பந்தங்களை சரியா பாதுகாத்து நீங்க நடந்து கொள்ளணும் அன்சார்கள் விஷயத்திலே ஹைரா நல்லதே நம்ம உமர் ரலியல்லாஹு அன்ஹு வசிய செஞ்சாங்கன்னு வருது அதுக்கு பிறகு அன்சார் யாரெல்லாம் நகரப்புற மக்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்லதை நடத்தும் அடுத்த ஆட்சியராக வர்றவர் நல்லதை செய்யணும் என்று அவர் சொன்னார் இஸ்லாம் அவங்கதான் இஸ்லாத்துக்காக ரொம்ப பணிவிடை செய்தவர்கள் மால் அவங்கதான் ஆட்சியை நடத்துறதுக்கு நிதி திரட்டி தந்தார்கள் நகரவாசிகள் ஆட்சி நடத்துறதுக்கு நிதி திரட்டணுமா இல்லையா அந்த வேலையும் செய்து தந்தார்கள் அவங்களோட நல்லபடியா நடந்துக்கோங்க ஆராபாசிகள் கிராமப்புறவாசிகளை பற்றியும் நல்லதை சொன்னார்கள் அரபு அவங்கதான் அரபு மக்கள் ஒரிஜினல் குடிமக்கள் ஆராபுகள் கிராமப்புறத்தார் கிராமப்புறத்தார் பதவியாக்கள் பதவியாக்கள் என்று சொல்லி ஓரம் கட்டி பேசுவாங்களே அவங்க தான் ஒரிஜினல் அரபுகள் அவங்கள் வமாதத்துல் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு உறுதுணையாக நின்றவர்கள் அவங்கள விஷயத்திலே நீங்க நல்லபடியா நடங்கன்னு சொல்லிட்டு அந்த குழுவுக்கு ஒப்படைக்கிறாங்க ஜனாதிபதியை தெரிவு செய்ய அப்ப அதை தெரிவு செய்யற நேரத்துல மூன்று நபித்தோழர்கள் அவங்க விலகிக் கொள்றாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அதே போன்று சாதி இப்னு அபி வக்காஸ் அதே போன்று இன்னொரு நபித்தோழர் அவங்க எல்லாம் தலைகாரங்களை ஒதுங்கிக் கொள்றாங்க நாங்க இல்லாம நீங்க மூணு பேர் இருந்து ஆட்சி செய்யுங்க ஆட்சியை வந்து இந்த மூணு பேர்ல ஒருத்தர் எடுத்துக்கோங்க சொன்ன உடனே கடைசியில வந்து மிஞ்சி கொள்றது யாருண்டா அலி ரலியல்லாஹு அவர்களும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கேக்குறாங்க நான் இதுக்கு தலைமை தாங்கி உங்களோட ஆட்சியில வந்து யார நிறுத்தணும்ன்றதை நான் முடிவு செய்யட்டுமா அப்படின்னு கேட்கப்போ எல்லாரும் சரி அப்ப முடிவு செய்யுங்கன்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்ட கேக்குறாங்க நீங்க நல்லா ஆட்சி பண்ணினா பண்ணுவீங்க மக்களுக்கு நீதியும் செலுத்துவீங்க நான் உங்களை ஆட்சியாளராக நியமிச்சா நீங்க ஆட்சியை நல்லா செய்வீங்களான் அலி ரலியல்லாஹு கிட்ட கேக்குறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு கிட்டையும் கேக்குறாங்க கேட்டுட்டு ரெண்டு பேரையும் வச்சுட்டு யாருக்கு வந்து பையத் செய்யறாங்கடா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட பையத் செய்யறாங்க அப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளரா வரல உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியாளரா வர்றாங்க இந்த வசியத் எல்லாம் நடந்த பிறகு ஆட்சியாளர் நியமிங்க என்ற அந்த நசியத்தை சொன்ன பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தா போறாங்க அந்த கடைசி கட்டத்துல மக்களோட நிலத்தை அபகரிக்கிற ஆட்சியாளர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் தன்னுடைய கபரிஸ்தானத்துக்கு கூட அடுத்தவங்க நிலத்துல ஒரு துண்டு கூட வரக்கூடாதுன்னு நினைத்தார்
இந்த பேச்சுவார்த்தை சக்கராத்துடைய டைம்ல நடக்குது. ஆனா உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க மகனுக்கு, நீங்க போயிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு கிட்ட நான் மௌத்தா போன போறோம், திரும்பவும் போங்க, திரும்பவும் போயிட்டு கேளுங்க. உமர் இப்படி கேட்கிறாரு, இரண்டு தோழர்களுக்கு இடது புறத்திலே அவர் அடக்கம் செய்யப்படணும் என்று கேட்கிறாரு, பரவாயில்லையான்னு கேளுங்க. இப்ப கூட சென்டிமெண்டா இமோஷனா எஸ் சொல்லலாம், அந்த டைம்ல திரும்ப கேளுங்க நான் மௌத்தா போன பிறகு. அப்பவும் அவங்க அனுமதிச்சா மட்டும் அடக்குங்க, இல்லைன்றால் முஸ்லிம்கள் அடக்கக்கூடிய பொதுவான மையவாடியில அடக்கம் செய்யுங்க, ஜன்னத்துல் பக்கியில அடக்கம் செய்யுங்கன்றாங்க. மௌத்தா போயிட்டு அடக்கம் செய்யப்படுற இடம் கூட அடுத்தவண்ட இடம் அபகரிக்கப்படக்கூடாது என்று நினைத்த ஒரு மாபெரும் தலைவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள். வார்த்தைகளால் அவருடைய தியாகத்திற்கும் வீரத்திற்கும் மார்க்க கல்விக்கும் பற்றுக்கும் எந்த வர்ணனையும் இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு நபித்தோழர், கடன் விஷயத்துல எவ்வளவு பேணுதல், மகனுக்கு கடன் அடைக்க சொன்ன வசியத்துடைய நேரம், தன்னை கொன்றவன் யார் என்று அறிந்து அவனுக்கு நான் ஒரு அநியாயம் பண்ணீங்கள் என்ற தைரியமா சொல்ல முடியும் என்றா? எவ்வளவு குடிமக்கள் விஷயத்துல கவனம் செலுத்திருக்கிறார், எப்படி நீதி நீதியான ஆட்சி நடத்திருக்கிறார், ஆட்சிக்கு அடுத்ததாக நீதி என்ற சிபத்துக்கு தகுதியானவராக உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு ஆட்சி செஞ்சு மௌத்தா பெற்றிருக்கிறாங்க. நாங்க பெற வேண்டிய படிப்பினைகள் இந்த மாய் தோழர்கள் ஏன் சொர்க்கவாதிகள் என்று பெயர் எடுத்தாங்க? இந்த பண்புகளால. அந்த பண்புகளை எங்க வாழ்க்கையில நாங்க வர வச்சுக் கொள்வோம். நம்முடைய இறுதி தருணத்திலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவர்கள் போன்று நீதியாக நேர்மையாக மனசாட்சியோடு இறைவனை சந்திக்க விரும்பக்கூடிய நிலையில் நாங்கள் மரணிப்பதற்குரிய ஒரு வாழ்க்கை முன்கூட்டிய குர்ஆன் சுன்னால இருந்து நாங்கள் அறிந்து கொண்டு வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். அத்தகைய ஒரு நல்ல வாழ்க்கையை நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தந்து அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரி தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.